நானும் வருகிறேன். இந்த பெயரை கனவில் கூட கேள்விப்பட்டதில்லையே. என்ன, இந்த பாவிகள் உன் புத்தியை தடுமாறி வைத்து விட்டார்களா? உனக்குத்தான் தடுமாறி இருக்கிறது. ஏன் வீணாக உறவு கொண்டாடுகிறாய்? உறவு கொண்டாடவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறேன். மகமுதா, யோசித்துப்பா. நாவலி நாட்டின் மும்மணிகளாக பிறந்ததை மறந்து விட்டாயா? தமக்கு பகாவின் பதிவு எதிரொலியால் பாடும் சத்திரத்தில் தங்கியிருந்ததை மறந்து விட்டாயா? உனக்கு தண்ணீர் கொண்டு வரும் சமயத்தில் விதியால் விளக்கப்பட்டதை மறந்து விட்டாயா? கால உன் கண்ணை மறைத்து விட்டதா? இல்லை, இந்த கல்லர்கள் உள்ளத்தை மாற்றி விட்டார்களா? தன்னை மறந்து உளறுகிறாள். மலையராஜா, இவளை இழுத்து சென்று பாதாள அறையில் தாழ சொல்லுங்கள். இடக்காயங்களை வழிமறுத்து எப்படி சித்திரவதை செய்ய வேண்டும்? சித்திரவதையா? எங்கள் சக்தி உள்ள தேவதை, உங்கள் ரத்தத்தை குடிக்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமடா. இழுத்து சென்று வலிமெடுத்து வலிமெடுத்து அவருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி தலைவனின் உத்தரவு. சரி, போ. பற்றி தவறாக நினைக்கிறாய். ஆத்திரம் இருக்கும் அளவுக்கு உன்னிடம் ஆராய்ச்சி இல்லை. இந்தா, இதை சாப்பிடு. இதை விட விஷம் இருந்தால் கொடு. சாவை பற்றி சிந்திக்காத அக்கா,
வாழ்வை பத்தி நினைத்து பார். அந்த நினைவு உன் போன்ற சுதவாசிகளுக்கல்லவா இருக்க வேண்டும். இதை விட்டு போய்விடு. மறுபடியும் என்னை பிரிக்க பார்க்காதேக்கா. நான் உன்னை தெரிந்து கொள்ளாமல் நடித்ததற்கு காரணம் உண்டு. அதை நானும் அறிவேன். காடாளும் ராணினி நாடோடியான என்னை உன் சகோதரி என்று சொல்லிக் கொண்டார். அதனால் உன் மதிப்பு குறைந்துவிடும் என்ற எண்ணம் தானே அதற்கு காரணம். தெரியாமல் பேசாதேக்கா. தெரியும் மகமுதா, தெரியும். நீ தேனிலே விழுந்தையி, நானர் புதிரிலே பத்தியத்தி, கண்ணாடி கோப்பையிலே விழுந்த கல் என்று எனக்கு நன்றாக தெரியும். சொல்லால் கொல்லாதேக்கா. வேற என்ன செய்வேன்? என் கைகள் இரும்பாக இல்லையே உன் கழுத்தை நெரிப்பதற்கு, என் கண்ணீர் விட்ட துளிகளாக இல்லையே உன் வாழ்வை முடிப்பதற்கு. என்னை கொன்றுவிடக்கா, கொன்றுவிடு. இப்படி நாவால் நஞ்சை எள்ளி வீசாது. உன்னை காணத்தான் இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்து வந்தேன். அந்த என்னை சத்திரத்தில் இருந்து தூக்கி வந்த இந்த மலைராஜன் தன் காம இச்சையை தணிக்கிறாயா அல்லது உன் பச்சை ரத்தத்தை பரகட்டுமா என்று பயமுறுத்திய போதெல்லாம் பாடினேன். பதவி கொடுத்து அவனை மண்ணிலே உருட்டுவிட்டு என் கற்பை நான் காப்பாற்றி வந்தேன். இவ்வளவும் எதற்காக? நான் மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு மட்டுமல்ல, உன்னை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்பதற்காக. பார்த்த பின் உன்னை தெரியாமல் நடித்தது மோசக்கரத்துடன் அல்ல. உனக்கும் என் கதி வராமல் காப்பாற்ற வேண்டும் என்ற சகோதர பாசத்தால் தான். அக்கா, நான் சாவது உனக்கு விருப்பமானால் இதோ ஏற்றுக்கொள்ளி என் பிணத்தை. மாமுதா, 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 இது என்ன முரசொலி? வந்தது மோசம். உன்னுடன் வந்தவர்களுக்கு பலி பூஜை நடக்கிறது. பலி பூஜையா? அவர்களை பலி கொடுத்து விடுவார்களா? ஆமாம் அக்கா, சாமுத்திரிகா லட்சணம் உள்ள ஆண்களை பலியிடுவது அவர்கள் வழக்கம். அக்கா போகாதேக்கா. அக்கா நில், இங்க வர. Da 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 da